ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சூப்பரான ஜூஸியான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஊறுகாயில் புளி கரைச்சி ஊற்றி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் வீடியோவும் பார்த்ததில்லை. பட் நம்ம ஊறுகாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி கரைச்சலோட சூப்பராக பண்ணியிருக்கேன். இதில் உப்பு, காரம், எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக போட்டு குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி, சுகர் பேஷண்ட் அப்புறம் பிபி பேஷண்ட் இவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நான் செஞ்சேன். அதில் ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. நான் முதல்ல வந்து இட்லி கொப்பரையில் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேங்க. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே நாளாக பிளந்து நிற்கும். அப்படி இல்லை, நான் கரெக்டாக பதத்தில் வேக வச்சுருக்கேன்னா கத்தியை வச்சு லைட்டாக அப்படி குத்தி எடுக்கும்போது நம்ம கத்தியில் வரக்கூடாதுங்க. அப்படி வலுகிக்கிட்டு அது அங்கே நின்னுணும், அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அவிச்ச நெல்லிக்காவை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இட்லி குப்பரையில் இருக்க தண்ணியை கீழே கொட்டாமல் கொஞ்சம் சுகர் போட்டு குடிச்சிருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றாமல் கடுகு உளுந்து, நான் என்கிட்ட ரெண்டும் கலந்தது தான் இருக்குது. வெறும் கடுகு கூட எடுத்துக்கலாம், நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடுகு வெடிக்கணும்னு இல்லை, லைட்டாக நிறம் மாறி ஸ்மெல் வரும் அந்த டைமில் எடுத்து வேறொரு தட்டில் மாற்றிக்கோங்க. அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதையுமே இறக்கி வேறொரு தட்டில் மாற்றிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். இதை அப்படி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நான் புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸுக்கு நான் ஊற போட்டிருந்தேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே கட்டியாக கரைச்சி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வானலில் நல்லெண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்குங்க. 50 கிராம் கூட ஊற்றலைன்னா நெல்லிக்காய் கெட்டு போயிடும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கிளறணும். இதனோட தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையுமே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கிளறி கொடுங்க. ஆனில் வச்சிங்கன்னா கருப்பாக ஆகிடும், அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க, சிம்மில் வச்சு பொறுமையாகவே செய்யுங்க. இதனோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சிம்மில் தாங்க வச்சு செய்யணும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி கைவிடாமல் கிளறி கொடுங்க. இப்போ நெல்லிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு கரையிற வரலும் நல்லா கிளறி கொடுக்கணும். உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்து அடுப்பு சிம்மிலே வச்சு மெதுவாக கிளறி கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நெல்லிக்காய் வெந்திருக்கு, போட்டு கரண்டி வச்சு கிண்ணோம்னா நெல்லிக்காய் உடைய ஆரம்பிச்சிடும். அடியிலேருந்து மேல் புறமாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுங்க. ஊறுகாய் செய்யும் போது நம்ம கவனத்தில் ஒன்றே ஒன்று தாங்க வச்சுக்கணும், அடுப்பு ஆன்லேயே வைக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காவை பெரட்டி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இருக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை கருவேப்பிலையை கழுவிட்டு அப்படியே சேர்த்துருக்கிறேன். சிம்மில் இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, வெடிக்காது, தெரிக்காது. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ஒரு கிளாஸ் புளித்தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதனோட சேர்த்து அதை ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மெதுவாக அப்படியே கிளறி கொடுங்க. ஒரு நிமிஷம் கிளறி கொடுத்தா போதும் எல்லாத்தையுமே. இப்போ புளித்தண்ணி நம்ம ஊற்றிருக்கிறதுனால அடுப்பை ஆனில் வச்சிடலாம். அது பாட்டில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், ஊடால ஊடால மட்டும் அதை அப்படியே திருப்பி திருப்பி கொடுங்க. நான் எப்போதுமே ஆனில் வச்சு மூடி போட்டு மூடிடுவேங்க. மூடினதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா வத்தி இருக்கணும் புளித்தண்ணி. அந்த எண்ணெய் மட்டும் ஊற்றின எண்ணெய் வந்து மேலே மிதக்கணும். நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம், அதனால் மேலே வரல மிதக்காது. இப்போ புளித்தண்ணி நல்லா வத்தி அந்த எண்ணெயோடு சேர்ந்து மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கிண்ட கிண்ட நெல்லிக்காய் வந்து உடைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடிங்க. கடைகளில் நம்ம நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கசப்புத்தன்மை இருக்கும். பட் நம்ம புளிக்கரைசல் ஊற்றிருக்கிறதுனால கசப்புத்தன்மைலாம் இருக்காது. பட் தினம் தினம் ஊறுகாய் பாட்டிலில் நல்லா கிளறி கிளறி நல்லா குளுக்கணுங்க, குளிக்கி குளிக்கி வைக்கணும். ஊறுகாய் செஞ்ச உடனே நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன், ஏன்னா அந்த கிளறது குளிக்கி குளிக்கி விடுறது நான் மறந்துடுவேன். அதனால் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுக்கிறது. இது கண்டிப்பாக 10-15 நாளைக்கு கெடாது. இப்போ வெயில் காலம் ஆனதுனால காலைல அந்த மாதிரி பழைய சோறு பழைய கஞ்சிக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு புதுவிதமான ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.